கம்ப்யூட்டர் ஓகே சோ நான் இவங்க சங்கரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சங்கரி இவங்க அவங்கள அன்மியூட் பண்றேன் ஆ பண்ணுங்க எஸ் சங்கரி நீங்க பேசலாம் ஹலோ கேக்குதுங்களா ஹலோ வணக்கம் வணக்கம் சார் ராஜீவ்மணி சார் வணக்கம் 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 நேத்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன் டாபிக் வந்து நீங்க டென்ஷன் பத்தி பேசுறதுனால ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருந்த ஒரு டென்ஷன் வந்து எப்படி வந்து ஓரளவுக்கு சரியாச்சு அப்படிங்கறத நான் பேசலாம்னு ஆசைப்படுறேன் 8 வருஷம் வந்து இந்த நான் வந்து ஐயாவோட இதுல இருக்கிறதுனால என்கிட்ட டியூஷன் பண்ண வந்த ஒரு 10th standard பொண்ணு ஆவரேஜா படிப்பா அவ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு சில கால ஒரு 2 வாரமா ஒழுங்கா படிக்காத மாதிரி அவளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லோவா இருந்தது உடனே நான் வந்து வீட்டுல எதுவும் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்ட கொஞ்சம் செக் பண்ணேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை நல்லா தான் படிச்சுட்டு இருந்தா இப்போ எதுவுமே மூட் அப்செட்டா இருக்கு ஆனா வீட்டுல எந்த ப்ராப்ளம் இல்லை நாங்க எல்லாரும் நார்மலா தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க நான் இதை நோட் பண்ணிட்டு சரி சொல்லிட்டு குழந்தைகிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தனியா இருக்கும் போது அவ கிட்ட உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத நான் வந்து கேட்டேன் சோ அவ வந்து அழ ஆரம்பிச்சிட்டான் அழ ஆரம்பிச்ச உடனே என்ன ப்ராப்ளம் மறுபடியும் மறுபடியும் கேட்கும் நீங்க யார்கிட்டயும் சொல்ல அவளுக்கு வந்து சரி அந்த ப்ராமிஸ் கொடுத்த அப்புறம் அவ சொல்ல ஆரம்பிச்சா என்னன்னா அவ 10th படிக்கிற அவ செக்ஷனுக்கு பக்கத்து செக்ஷன்ல இருக்கிற ஒரு பையன் வந்து இவளை ரொம்ப பிடிச்சிருக்கிறதாகவும் எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும் அதனால ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறான் சோ இது வந்து அவளுக்கு வந்து ஒரு ஆனா அந்த பையன் கூட பழகுனது கிடையாது பாத்திருக்கா அவ்வளவு சோ இது வந்து அவ என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா மேம் எனக்கு வந்து அவனை பத்தியான திங்கிங்கும் அவன் என் பக்கத்துல நிக்கிற மாதிரி பேசுற மாதிரி எல்லாம் ஒரு நிமிஷம் சங்கரி அட்மிட் பண்ணிக்கிறேன் பையன் கிடையாது அவனை பத்தியான தாட்ஸ் அப்புறம் வந்து அவனோட இமேஜ் வருதுன்னு சோ நான் என்ன நினைச்சேன்னா சரி இதை வந்து நம்ம அணுகணும் எப்படி ஐயாவோட இதுல இது பண்ணலாம்னு நினைச்சிட்டு அவங்க வீட்டுல எதுவுமே வந்து நான் பென்ட்ரைவ் கொடுப்போம் அவங்க படம் அவங்க அந்த டைம் வந்து எனக்கு காஞ்சனா படம் ரிலீஸ் ஆயிருந்தது சோ அந்த படத்தோட பென்ட்ரைவ் நான் அவட்ட கொடுத்து இதை நீ பாத்துட்டு வந்து எனக்கு 2 days கழிச்சு வந்து சொல்லு அப்படின்னு மேம் நான் உங்ககிட்ட எதுக்காக அல்றேன் நீங்க என்ன படத்தை கொடுக்குறீங்கன்னா இல்ல பரவாயில்ல இதை பாத்துட்டு வந்து சொல்லுன்னு அதே மாதிரி அவ பாத்துட்டு வந்துட்டு சொன்னா படம் எப்படிப்பா இருந்ததுன்னு படம் நல்லா இருந்துச்சு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னா அப்போ எப்படி பயமா இருந்தா எப்படி இருந்ததுன்னு இல்ல நான் பாத்ரூம் போனா கூட எனக்கு அந்த பேய் தான் பக்கத்துல நின்ன மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ நான் கேட்ட கேள்வி படத்தை பார்த்து வந்த இமேஜுக்கும் அந்த பையன் வந்து உன்ட்டு சொன்ன உடனே கேட்ட இமேஜுக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது சோ நீ எதை வந்து பாத்தியோ எதை கேட்டியோ அது வந்து உனக்கு இமேஜா உன்னோட மைண்டும் உனக்கு உன் கூட ஒரு கேம் விளையாடி இருக்கு அந்த கேம்ல நீ வந்து என்ன பண்ணிட்ட உன்னை ஈடுபட்டுட்ட அவ்வளவுதான் சோ இன்னும் முடிவோம் கையில அந்த பையன்கிட்ட நீ என்ன சொல்லணும் அப்படின்னு நீனே முடிவு பண்ணிட்டோன்ன சோ அவ வந்து என்கிட்ட ஒன்றும் பேசல அடுத்த நாள் வந்து சொன்னா மேம் எனக்கு புரிஞ்சுது சோ நான் அவன் கிட்ட போய் அந்த மாதிரி இப்போதைக்கு என்ன இல்லை நான் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸும் நான் சொன்னேன் அந்த பையனும் கேட்டுக்கிட்டான்னா ஸோ கிட்டத்தட்ட இப்போ அவள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டா ஸோ இந்த அனுபவம் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தருணம் வரும் யாருமே வந்து அட்வைஸ் பண்ண தேவையில்லை எவ்வளோ கஷ்டப்படுறோம் உனக்கு எவ்வளோ அவங்க பயப்படுறது வந்து அந்த தாட்டை மட்டும்தான் அந்த தாட்டோட புரிதலை நம்ம சின்ன இதாக சொல்லிட்டு ஹலோ பேசுங்க
சோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த இடத்துல நீங்க வந்து உனக்கு எவ்வளவு பண்றோம் வைக்கிறோம்னு அவங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங் தள்ளாம அவங்க பயந்தது அந்த இமேஜை பார்த்துதான். சோ அந்த இமேஜ் வந்து எதனால வந்து ஓ அப்போ என்ன சொன்ன மைண்ட் என் கூட கேம் விளையாடிடுச்சா மேம், அதுதான் நடந்தது. இது வந்து சாய்ஸஸ் நிறைய கொடுக்குமா, அந்த சாய்ஸ்ல நீ எதை பிக் பண்றியோ அது உன்கிட்ட, நீ அதை வச்சு இது பண்ணுவேன். நான் நம்மளோட கான்செப்ட் ஐயாவோட கான்செப்டை நான் அதுல வந்து சொன்னேன். சோ அவ வந்து கம்ப்ளீட்டா அதுல இருந்து கிளியரா வெளியே வந்துட்டா. சோ இது வந்து மேபி நிறைய பேரண்ட்ஸ்க்கு இல்ல தாத்தா பாட்டிக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது வரும்போது அவங்க வந்து இது சொல்ற ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். சோ அதனால இந்த அப்போ இதனால அவங்க அம்மாக்கு டென்ஷன், எனக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சருக்கு டென்ஷன், அந்த குழந்தைக்கு ரொம்ப டென்ஷன். சோ அதுக்கப்புறம் அவளோட படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நான் பார்க்க முடிஞ்சது. சோ இதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதை நான் ஷேர் பண்றேன். ரொம்ப இன்னோவேட்டிவ். இதுக்காக உங்கள்கிட்ட படிக்கணும் தோணுது. ஓகே ஜீவோ, உங்க அன்மியூட் பண்ணிடணும் ஒரு நிமிஷம். சிங்கிள் கிளிக்ல வர்றதில்ல. நன்றி சார். இதுல இவங்க சங்கரி வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்க, அவங்க வந்து இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கிறதுனால அந்த குழந்தைகளுடைய இஷ்யூஸும் ப்ராப்ளம்ஸ் அஸ் அ டீச்சர் அவங்கள்ட்ட நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பேசும்போது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்கள வச்சு நம்ம டீல் பண்ணா கூட நல்லா இருக்கும் நம்ம ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது. கண்டிப்பா ஆக்சுவலா வந்து இந்த சங்கரி பார்த்தீங்கன்னா ஒரு ஞானியா இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து அவங்க இன்னசென்ட் கெடாம அவங்க பாதுகாக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்க கிட்ட வந்து குழந்தைகள் நேச்சுரலாவே இன்னசென்டா இருப்பாங்க. அந்த இன்னசென்ட்டை கெடாம இவங்க வந்து பாதுகாப்பாக கரெக்டாக பண்ணி கொண்டு கூப்பிட்டு போறாங்க. உண்மையாக லக்கி தான் அந்த குழந்தைங்க எல்லாருமே. அதனால அந்த சங்கரிங்கிற ஞானிக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் நினைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம் மத்தவங்களுக்கும் தெரியணும். அது எவ்வளவு லெவல் வந்து, எனக்கு குழந்தைங்க வந்து ஒரு கிளியரான ஒயிட் பேப்பர், அந்த பேப்பர்ல நம்ம என்னன்னாலும் எழுதலாம், நல்லது எழுதலாம் கெட்டது எழுதலாம், ஆனா ஈஸியா போய் சேர்ந்துரும் அது. நமக்கு நம்ம வந்து நம்ம மனசுலாம் வந்து நிறைய எழுதி கொஞ்சம் திருக்கல்கள் எல்லாம் நிறைய இருக்கு. சோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஒரு ஒயிட் பேப்பர், அதை வந்து நம்ம நிறைய ஹேண்டில் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னொன்னு நான் எப்பவுமே சொல்வேன் என்னன்னா, வீக்ஸ் டு வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய புரியும். அதே நம்ம புரிதலை மத்தவங்க டென்ஷனை நம்ம கம்மி பண்ண யூஸ் பண்ணா நம்மளுக்கு டென்ஷன் உண்மையிலே குறையும். இது ஒரு பொது நலத்தோட ஒரு சுயநலம் கூட சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஓகே. Thank you. Thank you very much. நான் உங்களை இப்போ மீட் பண்றேன். ஓகே. ரமேஷ் சேலம் வந்தாங்க. ரமேஷ் சேலம் உங்களை அன்வைட் பண்றேன். நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ். ரமேஷ் சேலம் நீங்க பேசணுமா? அவரை மீட் பண்ணிக்கிட்டாரு. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணுங்க. தாராளமாக நிறைய கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் வந்து கேட்கறதுக்கு சங்கடப்படவே தேவையில்லை. எனக்கு எப்படி பேசுறதுன்னு யோசிக்க தேவையில்லை. இந்த புரிதலில் என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, இது எப்படி தானாக சரியாகுது, எப்படி இவ்வளோ எளிமையான விஷயம் வந்து எப்படி இவ்வளோ நாள் மற்ற ஞானிகள் மற்ற எத்தனையோ பேர் போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் கிடைக்காது, எப்படி கிடைக்குது, அப்படி என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, 40 ஆண்டுகள் ஐயாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்புறம் தான் அந்த எளிமையை கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஐயாவுடைய அணுகுமுறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த அடர்ஷனை வந்துட்டு இருக்காங்க.
ஏன்னா அது வந்து ஒரு சயின்டிபிக்கா ஐயா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த புரிதல் மூலமா கொடுக்கறதுனால இப்போ சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு சரணாகதி தான். சரணாகதி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை சாத்தியமே இல்லை. அந்த சாத்தியம் இல்லாதத புரிதலுங்கிற மெத்தட்ல கொடுக்கும்போது ஈஸியா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அதனால இது சம்பந்தமா என்ன சந்தேகம் இருந்தாலும் தாராளமா நீங்க கேட்கலாம். ஐயா கம்பராஜன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ஐயா நீங்க பேசலாம். விடுதலை எல்லாமே படிச்சு முடிச்சாச்சியா? சரவணன் பேசுனேன், ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த உமர் சாரோட வீடியோ ரெண்டு ஒன்றரை மணி நேரம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. ரொம்ப பார்த்து ரொம்ப நல்ல புரிதல் கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன புத்தகம் எனக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லுங்க, அதை வாங்கி போயிருக்கேன். ஜீவ சரவணையாருக்கு ஒரு 10 பேருக்கு நம்ம பகவத் பாதையோட புக்கு ஸ்பான்சர் பண்ணி வாங்கி கொடுக்கணும். ஒவ்வொரு ஃப்ரெண்டுகளையும் பார்க்குறப்ப நிறைய சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கீங்க. இது வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி, இப்ப சங்கரி மேடம் சொன்ன மாதிரி, நம்ம ஸ்கூல் நம்ம நடத்துறதுனால ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பெற்றோர்களுக்கு கொண்டே சேர்க்கணும். அன்பார்ச்சுனேட்டாக அந்த வருஷம் இந்த கொரோனா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் அதை ஒரு ஐயா சொல்கிற மாதிரி அதை வந்து நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு அதை சீக்கிரத்தில் ஸ்கூல் பேரண்ட்ஸ், நான் சென்னையிலேருந்து அங்கே ஊருக்கு போனோடனே ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடுவோங்க. ஸ்கூல் பேரண்ட்ஸுக்கு தனியாக, ஹையர் கிளாஸ் டீச்சர்ஸ் அண்டு மாணவர்களுக்கு தனியாக ஒரு நல்ல புரிதல் கொடுத்தா இது வந்து மற்றவர்களுக்கு போய் சேராத. இப்போ உள்ள இளைய பிள்ளைகளுக்கு 30 வயசு 25 வயசுலேருந்து போகிற பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசிய தேவை. இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ உள்ள படிப்பு நடைமுறை அப்படி இருக்குது. ரொம்ப அந்த காலத்து படிப்பு மாதிரி இல்லாமல், தமிழ்மொழி கல்வியும் இல்லாமல் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பேரண்ட்டும் சரி மாணவர்களும் சரி, அவர்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு புரிதல் ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தணும். அதை ஷேர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன். நன்றி. எனக்கு பகவத் பாத சப்ஸ்கிரிப்ஷன் அனுப்புறதுக்கு ஏற்படுத்தீங்க. நான் நூல்கள் வந்து அறிவியல் ரீதியா ஐயா கொடுக்கக்கூடிய புரிதலை வந்து விளக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூல் தான். இந்த நூல் ஒரு பாடம், அது பள்ளி பாடத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கிடலாம் ஐயா. அதுக்கான முயற்சி நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அது யார் அணுகிறது என்னன்னு தெரியல. இருக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு, யாராவது இந்த அதிகாரிய அப்ரோச் பண்ணா கிட்ட இந்த மாதிரி ஒரு பாட புத்தகத்துல ஒரு பாடமா கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யாராவது நினைச்சீங்கன்னா அந்த முயற்சி எடுங்க. ஏன்னா வந்து கண்டிப்பா இந்த ஒரு முயற்சி வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்ல கூட்டி வரதுக்கு ஒரு வசதியா இருக்கும். இந்த நூல் வந்து பாட புத்தகமா வருணுங்க. வந்துச்சுன்னா இந்த நூலை வந்து நம்ம பேரண்ட்ஸ் முதல்ல இலவசமா ஸ்கூல் மூலமா கொடுக்க ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது கொடுக்குற மாதிரிலயே முதல்ல வந்து டீச்சர்ஸுக்கு படிக்க சொல்லி கொடுத்து குழந்தைங்களுக்கு கூட ஒவ்வொரு சாப்டர் மட்டும் இதை வந்து ஒரு மாரல் கிளாஸ் மாதிரி கூட எடுங்கன்னு கூட ஏற்பாடு பண்ணுவோம். அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, பண்ணுவோம். ஆனா வந்து மாணவர்களுக்கு அவசியம் போய் சேர வேண்டிய ஒரு இது புரிதல் தான் இது அவசியமா ஏன் மனசுப்படுது. ரொம்ப ரொம்ப மாணவர்களுக்கு நீங்க ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணா கூட கண்டிப்பா பண்ணுவோம். ஈஸியா புரியற மாதிரி நாங்க வந்து அங்க சொல்றது கண்டிப்பா பண்ணிடுவோம். அது ஒரு பெரிய வேலை இல்லையா, நான் ஊருக்கு போனாலும் பண்ணிடுறேன். அது பண்ணிடுவோம். இப்ப எனக்கு அடுத்த மாதிரி புக்கு படிக்கிறதுக்கு வேண்டியது இது நினைச்சிட்டேன். என்னுடைய மனைவிக்கு 52 வயசா, இப்ப அவங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா சைக்காட்டிக் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அதைத்தான் பேசணும்னு சரவணையா இருக்கேன். நேற்று கூப்பிடுறாங்க, அப்புறம் வாய்ப்பு இல்ல போல சரி லேட்டா கூப்பிட்டு. அது அவங்கள்ட்ட இந்த புரிதல் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஞான விடுதலை புத்தகம் படிச்சுட்டாங்க. இன்னொரு சின்ன புத்தகம் ஞான மலர்கள்னு நினைக்கிறேன் அம்மா, அதையும் படிச்சுட்டாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் சரவணையா தோதுக்கப்ப டயர் சொல்லுங்க, அவங்களுக்கு பேசி தான் அவங்களுக்கு இந்த புரிதல் வந்து கண்டுவாங்க. எனக்கு அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த டயத்துல இந்த 52-53 வயசாகிறப்ப இந்த மெனோபாஸ் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதனாலயும் கொஞ்சம் பேசணும்னா அவங்களுக்கு எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப எடுத்துக்குவாங்க.
நிறைய பேர் இதை கொண்டே சேர்க்கறதுக்கு என்னால முயற்சியை வெகு சீக்கிரத்துல நிறைய பண்ணுங்க. அது வந்து ஒரு என்னுடைய கடமையா நினைக்கிறேன். அத கடமை நன்றி நன்றி கம்பராஜன், நன்றி நீங்க பேசுனது. இப்போ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட பத்தி இப்போ ஒருத்தவங்க பேசுனாங்க இல்லையா, சங்கரின்னு. ஆமா ஆமா, அவங்கள கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து வெளியே வந்தவன். நேத்து ஆமா அத கேட்ட கேட்டேன், நேற்று பேசுங்க. அது வந்து அவங்க பேசுனது வந்து யூடியூப்ல இருக்கு. இப்போ இருக்கு, நான் நேரே கேட்டேன், லைவ்ல கேட்டேன். கேட்டாச்சுங்களா? சோ அத அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஓகே ஓகே நன்றி. ஓகே, கேளு கேக்க விரும்பறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நான் கம்பராஜன் உங்களை மீட் பண்ணிட்டேன் நானு. ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ. கேளு கேக்க விரும்பறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ், கை தூக்கவும், சிம்பல் இருக்கு அந்த சிம்பலை யூஸ் பண்ணுங்க. சரி, அவங்க யாரும் கை தூக்கல. இப்போ டென்ஷனை பத்தி நீங்க ஒரு ஐடியா கொடுப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு நேத்து சொன்னீங்க, கரெக்டுங்களா? ஸோ இது அதை இப்ப சொல்லுங்க. அதாவது நேத்து நாம வந்து ரெண்டு நாளா இந்த டென்ஷனை பத்தி கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சின்ன வயசுல டென்ஷன்ட்டே ஒன்று இல்லை. முதல்ல நம்ம எதையுமே உள்ள வந்து ஸ்டோர் பண்றதும் இல்லை, ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸா தான் இருக்கிறோமோ தவிர அங்கே நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. நாம நமக்குன்னு தனியாகப்பட்ட மாதிரி ஒன்று இருக்கவே இருக்கிறது இல்லை, ரொம்ப இதாக தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு 14-15 அடல்ட்ரேஷன் வயசு அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போதான் வந்து நம்ம அறிவு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகுது. அதாவது தானாக நடக்கிற வேலை போய் நம்மளாக செய்கிற வேலையை வந்து நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம செய்ய கொஞ்சம் பழகிக்கிறோம். பழகின உடனே என்ன ஆகிடுது, நம்ம அறிவுக்கு சில வேலையை நம்ம செய்ய முடியுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம், சரி வெளியில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்க முடியுது, எது வேணும் எது வேணான்னு டிசைட் பண்ணுற அறிவு நமக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம், உடனே உள்ள பாகம் மனசுக்குள்ளேயும் சில ஃபீலிங்ஸு வர்றது உணர்வுலாம் பிடிக்கல, சரி வெளியில் நம்ம மாற்றுற மாதிரி உள்ளேயும் இந்த அறிவு வச்சு மாத்திரலாம்னு சொல்லி நாம் ஒரு முயற்சி எடுத்துறோம். முயற்சி எடுத்தோடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மனங்கிறது இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு கொடை கருவி, அது வந்து இந்த அறிவுக்கு கட்டுப்பட்டதே கிடையாதுங்கிறது தான் முதல் அண்டர்ஸ்டாண்டிங். நாம் என்ன பண்ணிடுறோம், வெளியில் இந்த அறிவை பயன்படுத்தி சில வேலைகள் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால அதே அடிப்படையில் இந்த மனசையும் இந்த அறிவை கொண்டு கண்ட்ரோல் பண்ணிடலாம், அறிவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மனசை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு முயற்சி எடுத்துறோம். முயற்சி எடுத்துறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே வர்ற எமோஷன் நேச்சுரலாக அது வந்து ஒரு சூழ்நிலையில நமக்கு சந்திச்சோடனே அது வந்து இயற்கையா அது வந்து ஏதோ ஒரு எண்ண உணர்வை வெளிப்படுத்துது. வெளிப்படுத்தினோடனே நம்ம அறிவை பயன்படுத்தி அதை வந்து வேணும் வேணான்னு ஏதோ ஒரு வகையில கண்ட்ரோல் பண்ற வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்ச உடனே போராட்டம் தான் அங்க மிஞ்சுது. இதை வந்து நம்ம அறிவு தான் வந்து நம்ம மனசு வந்து சுதந்திரமானது, அதை நம்ம அறிவால் கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு புரிஞ்சிக்க வேண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அறிவு பகுதி தான். அறிவு பகுதி புரிஞ்சிருச்சுன்னா மனசு வந்து இயற்கையா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அறிவு எந்த வகையிலையும் தடை செய்யறதில்லை. அதனுடைய ஃப்ரீ ஃப்ளோவை அறிவு வந்து ரிலாக்ஸேஷனா விட்டுருது. விட்ட உடனே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எந்த இதுவும் தேக்கம் இல்லாம போறத ஃப்ரீ ஃப்ளோ ஆயிடும். இதுதான் நாம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றது. இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது உங்களுக்குள்ள வந்து எந்த என்ன உணர்வு வந்தாலுமே அறிவை கொண்டு தடை செய்யறதுல இருந்து நம்ம வந்து விடுபட்டுறோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவுக்கு அப்ப என்னதான் வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவுக்கு வந்து மனசுல வர்ற எண்ண உணர்வு சம்பந்தமா எந்த வேலையும் இல்லை. அந்த வந்த எண்ண உணர்வை வந்து மாற்றி அமைக்கிறதோ சீரமைக்கிற பொறுப்போ எதுவுமே நம்ம அறிவு எடுக்கிறது இல்லை. ஏன்னா அறிவால் அதை சரி கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு அறிவு விளங்கிடுச்சுன்னா
அங்க தேவையில்லாம அந்த முயற்சி அது செய்யாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுல வந்த என்ன உணர்வை என்னன்னு பார்த்துக்கிட்டு அது வெளி உலகத்துல என்ன செய்யணுமோ எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல அங்க செய்யறதோட தான் அதுக்கான வாய்ப்பு. எந்த சூழ்நிலையும் உள்ள வந்து மனசுல வர்ற எண்ண உணர்வை சரி பண்ண முடியாதுங்கிறத அறிவு புரிஞ்சுக்கிச்சுன்னா, நம்ம அறிவு பகுதிக்கு எங்க வேலை இருக்குது எங்க வேலை இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கோரான மெசேஜ். நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசை கண்ட்ரோல் பண்ணலான்னு எடுக்கும்போது தேவையற்ற போராட்டம், இயற்கையான ஓட்டத்துக்கு எதிராக நம்ம அறிவு செயல்படுது. அதனால போராட்டமும் மனப்பிரச்சனையும் தான் மிஞ்சுது. இதே அறிவு உள்ள வந்து நேச்சர் ஃப்ளோ, அங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம அறிவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, வந்ததை என்னான்னு உணர்ந்துக்கிட்டு அதை வந்து நம்ம வெளிப்புற வேலைக்கு எடுத்து தூண்டுதலா பயன்படுத்தும் போது அது வந்து வெளியில செயலை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு இந்த அறிவு யூஸ் பண்ணிக்கிது. அறிவு அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் டூல் தானே தவிர இன்டர்னலா சரி பண்றதுக்கு அந்த அறிவுக்கு ஸ்கோப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில இந்த அறிவு வச்சு உள்ளுக்குள்ள கண்ட்ரோல் பண்றதுனால தான் வந்த எமோஷன் பிடிக்கலன்னே டென்ஷன் ஆகுது, ரைஸ் ஆகுது. ஆனா டென்ஷனையே எந்த காலத்தையாலையும் நம்ம அறிவால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது நேச்சர் அப்படின்னு அறிவு எப்ப எடுத்துக்குதோ அதை நம்ம வந்து டென்ஷனையோ மன உணர்வையோ எண்ணத்தையோ நம்ம அறிவால சரி பண்றதுக்கு நம்ம போறதே இல்லை. வந்ததை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியில நமக்கு செயலுக்கு தேவைன்னா நம்ம அறிவை பயன்படுத்தி அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுக்கிறோம். இல்லைன்னா அங்கே அது பாட்டுக்கு நேச்சுரல்னு விட்டு நம்ம பாட்டு நம்ம இருக்க வேண்டியதுதான் நம்மளுடைய பார்ட். இந்த கோர் மெசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா டென்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பாயிண்ட்டாக இருக்குங்கிறது தான் நம்ம சொல்ல வந்த ஒரு சின்ன நோட். இந்த ஐடியாவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத நான் சொல்லுவேன். டென்ஷன்னா பேசிக்கலி பரபரப்பு இல்லையா? ஆமாண்ணா. அந்த பரபரப்பு ஏன் வருது? சும்மா கிடக்கு இல்லையா? ஓகே, அதுல அது ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கணும்னு விரும்புது, அது நடக்கல. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஓகே, இதுக்கு இந்த மனசுக்கு பரபரப்பு வருது ஏன்? ஆக்சுவலா நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்கோம், அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு முடியல அப்படிங்கும் போது அங்க நமக்கு டென்ஷன் வருது. ஆக்சுவலா அதனும் இலக்கை நோக்கியே நம்முடைய பயணத்துல எங்கெல்லாம் தடை ஏற்படுதோ அவங்க டென்ஷன் ஆகுது. அப்ப என்னன்னா, நம்ம அந்த டென்ஷன் வந்து வரதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து இதை விட துரிதமா செய்யறதுக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வேகம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம அந்த டென்ஷன் வரும்போது நம்ம கவனம், நமக்கு இருக்கிறது ஒரே கவனம் தான், நம்ம கவனம் எங்க இருக்கு, டென்ஷன் மேல இருக்கா செயல் மேல இருக்கா அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். செயல் மேல இருக்கும்போது அந்த டென்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு மறைஞ்சிடுது. பட் நம்ம டென்ஷன் மேலேயே நம்ம கவனத்தை கொண்டு போகும்போதுதான் அங்க ஒரு சுழற்சி ஏற்பட்டு அந்த டென்ஷன் வந்து நீடிக்குது, உடல்நிலையும் பாதிக்குது வேலையும் பாதிக்குது, ரெண்டுமே கெட்டு போயிடுது. இன்னொன்னு, நமக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய டோட்டல் எனர்ஜி வந்து 100% இருக்கு, டோட்டலா இது 100%, அது ஒண்ணுதான். அது இதை நம்ம எதை நிர்வாகம் பண்றோம்? இப்ப மனசையும் சரி பண்ணி ஆகணும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது, புறத்திலையும் பிரச்சனை அகத்திலையும் பிரச்சனை. புற பிரச்சனைங்கிறது என்ன? டென்ஷன். சரி, அகப்பிரச்சனைங்கிறது டென்ஷன், புற பிரச்சனை என்ன? அந்த நிகழ்வு, நம்ம விரும்பாத நிகழ்வு. இப்ப இது ரெண்டுல நம்ம எங்க செயல்படணும்? ஆனா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, ரெண்டையுமே செயல்படுத்துறோம். டென்ஷனும் எனக்கு பிடிக்கல, டென்ஷனுக்கு காரணமான புற நிகழ்வும் எனக்கு பிடிக்கல. அப்ப என்ன, எனர்ஜி வந்து டிவைட் ஆகுது. இதோ ஒரு வகையில அந்த டென்ஷனை வந்து அப்புறப்படுத்த முயற்சி பண்றோம். ஏன்னா டென்ஷனா இருந்தா அது சரியில்லை, மனசு கெட்டுரும், மனசு டென்ஷன் பிடிக்கல உங்களுக்கு. ஸோ நம்முடைய டோட்டல் 100% எனர்ஜி 50% வந்து என்ன பண்ணுது? டென்ஷனை நிர்வாகம் பண்ணுது. மீதி 50% வந்து புறத்தை சரி பண்ண முயற்சி பண்ணுது. ஸோ இந்த நிகழ்வுல இருந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா என்ன ஆகுதுன்னா, டென்ஷன்ல நமக்கு வேலையே இல்லை அப்படின்னே 100% புறத்தை நோக்கி போகுது. அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா அந்த சக்சஸ்க்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது, நம்முடைய செயல்ல வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்பு நிறைய அங்க இருக்கு. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன். அப்படி அப்படின்னா நம்முடைய எனர்ஜி முழுவதும் புறத்தை நோக்கி போறது தான் மிகப்பெரிய விஷயம். ஆனா எப்ப அப்படி போவோம் அப்படின்னா,
டென்ஷனை நிர்வாகம் பண்ண முடியாதுங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னும் நீங்க கண்டுபிடிக்கணும், அல்லது அந்த உண்மையை நீ விசுவாசமா ஒத்துக்கணும். இப்ப நாம வந்து எல்லாருமே சொல்ல அகத்துல செய்யறதுக்கு எதுவும் இல்லை, மனசு நிர்வாகம் பண்றதுக்கு எதுவும் இல்லை, இது எப்படி நாங்க ஒத்துக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இதுக்காக தான் எனக்கு என்ன யோசனை, நாளைக்கு வந்து இதுக்கான விளக்கத்தை வந்து சயின்டிபிக்கா நீங்க எல்லாருமே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். நாளைத்த டாக் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அகத்தை சரி பண்ண முடியாதுன்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நாளைக்கு வந்து நான் பேச போறோம். நான் யார் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நாளைக்கு பேசுறோம். இந்த நான் யாருங்கிற விளக்கத்தின் மூலமாக எப்படி பயத்தை கோபத்தை நம்முடைய எதிர்மறை உணர்வுகள் அனைத்தையும் எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறத இந்த நான் யாருங்கிற விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த ஒரு விளக்கத்தை நீங்க நல்லா 100% புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தேகங்கிறது அங்கே அறவே இல்லாம போயிடும். அதுக்கு நாளைக்கு அந்த டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்கு. இது எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சயின்டிபிக்காவே நாளைக்கு நம்ம விளக்கலாம். அதனால நாளைக்கு அந்த சப்ஜெக்டை விரிவா வச்சுக்குவோம். இதுக்கு சம்பந்தமா வேற டவுட் இருந்தா இப்ப கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்பணும்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராஜேஷ் வளசரவாக்கம் சென்னை, அன்மியூட். எஸ் தேங்க்யூ பாபுலால் சார். நல்லா இருக்கேன் சார் நான் வீடியோ ஆன் பண்ணல. கோபம் வரும்போது டென்ஷன் ஆகலாம். சோ இந்த இந்த டென்ஷன்ங்கிறது வந்து எல்லா இன்சிடென்ட்லயும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்களா. சோ அப்ப அது வரும்போது இப்ப இந்த டென்ஷன் நிகழும் போது நம்ம அந்த இடத்துல வந்து அது நமக்கு இந்த புரிதல் இருந்தாலும் அந்த ஒரு சில நேரத்துல வந்து அந்த பொறுமையா வந்து நமக்கு வந்து அந்த திங்க் பண்ற மனப்பான்மை வரமாட்டேங்குது. அது அந்த இன்சிடென்ட் முடிஞ்சு நம்ம ரியாக்ட் பண்ணி முடிச்ச பிறகுதான் வந்து நமக்கு தோணுது நம்ம வந்து பண்ணிட்டோம், இதை வந்து டென்ஷன்ல பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்ப அது அது வந்து திருப்பி அப்படியே நம்ம திங்க் பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆயிடும். அப்படியே அது அந்த அதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கும் போது அது அப்படியே கிராஜுவலா ஸ்டாப் ஆயிடும். அப்படிதானே சார். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இப்ப எனக்கு கோபம் வந்துருது, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வீட்டில் நடக்கிற இன்சிடென்ட்டோ ஆஃபீஸ்லயோ டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறேன். அது என்னன்னா அந்த கோபம் வந்து என்ன டென்ஷன் ஆகிடுது எனக்கு, அந்த படபடப்பு இல்ல ஏதாவது ஒரு ரீசனுக்கு அந்த படபடப்பு வந்து ரியாக்ட் பண்ணிடுறேன். ஆனா ரியாக்ட் பண்ண பிறகு நான் யோசிக்கிறேன், ஓ நம்ம வந்து இப்படி பண்ணிருக்க வேண்டாம், கொஞ்சம் பொலைட்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம், பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் இதா அப்படின்ட்டு. அப்படி ஆனா அதே இன்சிடென்ட திருப்பி திருப்பி நான் அதை பண்றேன். அந்த அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட பண்ணும்போது ஆனா இந்த புரிதல் வந்து முடிஞ்ச பிறகுதான் எனக்கு வந்து தோணுது அந்த இன்சிடென்ட் முடிஞ்ச பிறகு. ஆனா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது எனக்கு சம்டைம்ஸ் வர மாதிரி இருக்கு, ஆனா என்னோட அவுட் சைட் நான் ரியாக்ட் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ண முடியல, அது ஸ்பான்டேனியஸா வந்துருது அப்படியே. ஸோ அப்போ வந்து இது இந்த புரிதல் வந்து எனக்குள்ள இருக்கு இருக்குன்னு மூவ் பண்ண இது கிராஜுவலா கொஞ்சம் நாளடைவில் ஸ்டாப் ஆயிடுமா, இது கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆயிடுமா இது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோவப்பட்டுறீங்க, இப்படி கோவம் முடிஞ்ச உடனே தான் தெரியுது இப்படி கோவப்பட்டமே பண்ணிட்டு கூடாது வேற மாதிரி டீல் பண்றதுன்னு நினைக்கிறீங்க. ஆமா. பட் அப்ப என்னன்னா முடிஞ்சிருச்சு, ஆனா இப்படி இப்படி பண்ணிட்டமே அப்படி ஒரு கில்ட் ஆகுறீங்கல்ல. நான் முன்னாடி கில்ட் ஆயிட்டு இருந்தேன், ஆனா ஐயா சொன்னாரு அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதை பத்தி நீங்க யோசிக்கணும்னா அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. ஆனா அடுத்த தடவை அத அந்த அக்கரன்ஸ் நடக்காம பாத்துக்கணும்னா அது முடியல, அது வந்து ஸ்பான்டேனியஸா அந்த ரியாக்ஷன் வந்துடுது. இல்ல உங்களுக்கு வந்து இந்த கில்ட் ஆகல அப்படின்னா ஒரு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, ஆனா அடுத்த தடவை என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இது சடனா ஒண்ணா இணைஞ்சிட்டீங்க, கோபம் வந்த உடனே செயல்பட்டுட்டீங்க. அதாவது கோபங்கிற தாட் வந்து கோபம் வந்துச்சு ஆக்சன் ஆயிடுச்சு. இந்த கோபத்துக்கும் ஆக்சன் கிடையில ஒரு கேப் உருவாகும் கண்டிப்பா. ஆமா. அந்த கேப்ல வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுக்க, அதாவது இது வந்து கோபத்தை நீங்க காட்டணுமா இல்ல தேவையில்லையாங்கிற முடிவு எடுக்கக்கூடிய நிதானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது அது நீங்க சொல்றது 100%க்கு 100 உண்மை. அது வந்து அந்த அந்த அறிவுக்கு வந்து தெரியுது, ஆனா என்ன ஆகுதுன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்மளோட இப்ப ஆபீஸ்ல வந்ததுன்னா சீனியர் அபிஷியலோட வரும்போது அது அந்த நிதானத்தை கடைபிடிக்குது.
அதே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குள்ள இல்ல நம்ம வீட்லன்னு வரும்போது அது டக்குன்னு வந்து வெளியில வந்துருது. அது இங்க உரிமை இருக்கிறாடா எனக்கு புரிதல் வருது. நீங்க சொல்ற மாதிரி அந்த தோணுது, ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க கிட்ட வரும்போது டக்குன்னு ரியாக்ட் பண்ணிரு. நீங்க சொல்ற மாதிரி உரிமை நம்மளோட அந்த அவங்களோட இருக்க அட்டாச்மெண்ட் எல்லாத்துலாம் வந்துருது, ஆனா அதை அவங்க கிட்டயும் காட்டக்கூடாதுன்னு நினைச்சா அது வந்து முடிய மாட்டேங்குது. ஆணாதிக்கிறதுனால வருதா இது? இந்த வீட்டுல எல்லாம் பேசணும்னா நம்ம நம்ம குடும்ப தலைவர் நம்ம இருக்க எல்லாருமே நம்மள டிபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த மனப்பான்மை உள்ளுக்குள்ள இருந்து அத உருவாக்குதா இல்ல எப்படின்னு எனக்கு புரியல. இல்ல இல்ல, இவங்க கிட்ட காட்டினா தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க. நீ முடிவு எடுங்க ஸ்ட்ராங்கா, ஆட்டோமேட்டிக்கா அந்த முடிவு வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். சரி சரி, அப்படி காட்டினா கூட தப்பு இல்லைன்னு எடுத்துங்க ராஜேஷ் சார். உங்க ஃபேமிலி தானே உங்க ஒரு நெருங்கினது, ஒரு யூனிட். ஐயா குடும்பத்துக்கு சொன்னார்ல, அந்த யூனிட்ல வந்தா அதை நீங்க வந்து ரிசர்வேஷன்ல மட்டும் எடுத்து வைக்க கூடாதுன்னு வச்சீங்க அவங்களை, இதுல முடிஞ்சதுங்க. இல்ல கில்ட் ஆகல, நான் முன்னாடி அதை ஐயோ இப்படி பண்ணிட்டோமேனே. ஐயா வந்து ரெண்டு போன வாரம் நான் கேட்கும்போது சொன்னேன், எதுக்கு சொன்னீங்க நீங்க நல்லதுக்கு தானே சொன்னீங்க, உங்க ஃபேமிலியோட நல்லதுக்கு தானே சொன்னீங்க, ஃபேமிலி மெம்பர்கிட்ட தானே சொன்னீங்க. இப்போ சரவணன் சார் சொன்ன மாதிரி அதான் சொன்னார், உங்களுக்கு அதில் உரிமை இருக்கு நீங்க சொன்னீங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை, முடிஞ்ச விஷயத்த முடிஞ்சதாகவே விட்டுருங்கன்னாரு. அதுலேருந்து நான் அதை முடிஞ்சதை திங்க் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம அவங்களையும் ஒரு சமமாக நம்ம மதிக்கணுமே, இந்த மாதிரி வெளியில் காட்ட மாட்டேன்றோம் நான் இவங்ககிட்ட மட்டும் காட்டுறோமேன்னு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்தது. சரி, அது வந்து புரிதல்னால கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல வந்துருமா அப்படிங்கிறதுக்கு பார்த்தேன். அத வீட்லயே என்ன சொல்றாங்கன்னா, சில நேரத்துல சொல்லும் போது 40 வயசுக்கு மேல ஆயிட்டாவும் அப்படிதான் அப்படின்றாங்க. நாய் ஒண்ணு வந்துடும் உனக்கு அப்படி, அது ரியாக்ட் பண்ணும்போது அவங்க அப்படி சொல்லிட்டு போகும்போது அந்த அது ஒரு ஒரு அட்லீஸ்ட் அது அப்படி பேசும்போது கொஞ்சம் சப்ரஸ் ஆயிடுது, டக்குன்னு அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுது. 40 மேல ஆயிடுச்சு இல்ல அப்படிதான் பேசுவேன் நீ அப்படின்றாங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா நடுவுல? ஏதாவது தண்ணி கிண்ணி எதுவுமே குடிக்கிறது இல்ல. நேத்தியும் ஒரு 2 hours நேத்தியும் முந்தா எல்லாமே எதுவுமே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இல்ல நடுவுலயும் கொஞ்சம் தண்ணி ஏதாவது எடுத்துக்கோங்க, ஏன்னா ட்ரை ஸ்டேட்டுக்கு போக வேணாம். எதுவுமே ஏதாவது குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாவது உங்க ஹெல்த்தியும் பாத்துக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி நன்றி கண்டிப்பா. தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? பரவாயில்ல, டென்ஷன் மேட்டர் வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு, அமைதியா முடிஞ்சிருச்சு. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எப்படி பயத்துல இருந்து விடுபடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது கூட ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். நாளைக்கு நம்ம ஓகே தானே அந்த சப்ஜெக்ட் எடுத்துடலாம்ல? நான் யார் வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் கொஞ்சம் இன்டர்நெட்ல பார்த்து ரொம்ப பாப்புலரா ஜனங்க பேசி இருக்கிறது லிஸ்ட் எடுத்து பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா.
அத ஒட்டி பேசினா எப்படி இருக்கும் பார்க்கலாம். அடுத்தது கூட ஐயா 100 சஜஷன் சொன்னாங்க. 7:30 ஆரம்பிக்கிறோம் இல்ல, அது என்ன காரணம்? நாங்க ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட்டா வரனால 7:30 ஆரம்பிக்கிறோம். ஐயா வந்து 7 to 8 வந்து வேற யாரோ கூட பேசினாங்கன்னா 8 இருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம், 8 to 9 மாதிரி ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாம ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு. பாபுலால் ஐயா கூட ஒரு நாள் இதை வகுப்படுத்த நல்லா இருக்கும். ஹோஸ்ட் யாராவது பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, பேசிக்கலி 7 to 8 வேற யாராவது பண்ணலாம். ஆமா, அண்ட் ஆனா நம்ம 8 இல்ல, அதான் பாபுலால் சாரும் நீ ஒரு வகுப்பு நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா உஷா உஷா அவங்களை எடுக்க அவங்கள ஹோஸ்டா மாத்திட்டு நீங்க எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. சம்மதம் பண்ணிருக்காங்க அவங்க, இது சனிக்கிழமை இருந்தா பரவாயில்ல மாதிரி சொல்லிருக்காங்க. லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தங்க அப்ரோச் வந்து பேசும்போது ஒரு வித்தியாசமான ஆங்கிள் அவங்க சொல்லும் போது ஈஸியா மத்தவங்க புரியும். ஹேமா, இவங்க காட்பாடி குமார் இருக்காரு, நிறைய பேர் லிஸ்ட் எடுத்திருக்கோம். இது கண்டினியூவா பண்றது. ஐயா வந்து ஒன் டே டூ ஒன் டே வர மாதிரி ஐயா சொல்றாங்க. சோ அதனால அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஐயா 7 வந்தா 7 வந்து ரெடி பண்றதுக்கு இங்க ஆள் வேணும். நாங்க 7:30 தான் இங்க ரீச் ஆவோம். அதனாலதான் 7 to 2 நீங்க ரெண்டு பேரும் இல்லாம ரெடி பண்ற மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இல்ல தியேட்டர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஐயா வந்து உட்கார வச்சா போதும் போல இருக்கு. ஆமா, தூங்க ட்ரைனிங் கொடுத்தலாம் இங்க இருக்கிறவங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் 7:30 ஆரம்பிச்சா ஈஸியா நாங்க ரீச் ஆயிடுவோம். 7:30 கூட இல்ல, 7:30 வச்சுக்கலாம், என்ன பிரச்சனை இல்ல. அப்படியே ஓகே, இன்னைக்கு கேள்வி இல்லைனா இப்ப கூட முடிச்சிடலாமே. முடிச்சிடலாமா? ஏ கேள்வி இல்லைங்கும் போது நம்ம எப்பயும் 9 ஆயிடுச்சு இல்லையா? பத்து நிமிஷம் தான் ஆயிடுச்சு. சோ யோகமணி ஐயாவுக்கும் சரவணன் ஐயாவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்ணுவோம்.